வாருங்கள், ஏ ஆர்சி வாருங்கள், ஏ ஆர்சி வாருங்கள். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏஆர்சி. ஆக்சுவலாக அந்த தலைப்பில் வருமாங்கிற லிரிக் லைன், முதல் லைன் நான் தான் எழுதினேன், கம்போசிங்கில் வந்து எழுதுனேன். அப்புறம் வைனமுத்து சார் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கமர்ஷியலோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்கும் அவருடைய படங்கள்? அது மட்டும்தான் அவர் வந்து பண்ணாரே தவிர வேறு எந்த தலையீடும் எந்த குறுக்கீடும் வந்து வசுந்தரா பொறுத்தளவில் இல்லை. 2002லேயே வந்து அமைய வேண்டியது அது, பட் அப்போ வேறு கமிட்மெண்ட்ஸ் அது நல்லா இருந்தது, அதனால் வந்து அது அந்த மட்டத்துக்கு வந்து நான் போகவே இல்லை. அந்த படத்தில் வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக நான் வந்து ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட்டை தான் போட முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அஜித் சாரோ விஜய் சாரோ வந்து ஒரு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த டைட்டில் வச்சாலும் அந்த டைட்டில் பாப்புலர் ஆகிடும். பட் வேறஸ் நான் வந்து ஆர்வம் மாதிரி ஒரு நியூ கமரை வச்சுக்கிட்டு நான் பண்ணும்போது எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து எங்கேயுமே வந்து ஒரு கூட்டமான ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தளவில் இப்படியே அந்த டைரக்டர் நேம் எடுத்து நம்ம நேம் வச்சா நல்லாயிருக்கும், அதாவது ஒரு ஆசை. அவர் வந்து அல்டிமேட் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தப்போ அவர் வந்து புலங்காங்கிதப்பட்டு எனக்கு அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க தான் பார்த்தார். எந்த டைட்டிலும் எனக்கு வந்து மேலே வேண்டாம் மேலே வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து எல்லா நேரமும் அந்த அதில் என்னெல்லாம் முக்கியமான சீன் வருதோ அப்போ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் என்ன வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ இந்த தியேட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும், சில பேருக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கூட இருக்கும். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த ஹீரோஸோட படம் பார்க்கும்பொழுது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததாக உணர்ந்தீங்க? வாலி படம் வந்து ரெடியானப்போ, ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியானப்போ நானும் ஒரு அஜித் அவர்களும் இப்படி தான் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து, அப்போ தான் அவரும் என்னோட தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பார்க்குறாரு படத்தை, வாலி படத்தை. ஓகே. ஸோ அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து எல்லா நேரமும் அந்த அதில் என்னெல்லாம் முக்கியமான சீன் வருதோ அப்போ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் என்ன நினைக்கிறேன், என்ன எப்படி அதை ரிசீவ் பண்ணுறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, நான் என் படம்னு வச்சுட்டு கூட சொல்லணும்ல, அந்த வாலிங்கிற அந்த படத்தில் அவர் எப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருந்தார், என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், அது ஃபஸ்ட் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் பார்க்குறோம். அப்போ அதில் அந்த 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 படத்தை நான் ரிசீவ் பண்ண மாதிரி தான் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அந்த அந்த இந்த இந்த இதுக்குள்ளே தான் இப்போ என் படமும் அதில் தான் அடங்கும் நீங்கள். இப்போ என் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸோடு நான் எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையல, ஏன்னா அவர் ரொம்ப ஒரு மெகா ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார். அந்த மாதிரியெல்லாம் வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து ஆடியன்ஸோடு உட்காந்துலாம் பார்க்க முடியாது. ஸோ கமல் சார் வச்சு வசூல்ராஜா நீங்கள் பண்ணிட்டீங்க, அதில் எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் காமெடின்ட்டு ஒரு எல்லா ஃப்ரேமே சூப்பரான ஒரு விஷயம். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ சார் இருக்கும்? சில பேர் இருக்குன்னுவாங்க, சில பேர் இல்லைன்னுவாங்க. ஸோ டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கமர்ஷியலோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்கும் அவருடைய படங்களில்? என்னை பொறுத்தளவில் என் படத்தில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அவருடைய இன்புட்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா ஸ்பாட்டில், அந்த பெர்ஃபார்மன்ஸில், ஓகே, அந்த டைலாக் டெலிவரியில். அவர் அதை எப்படி வாங்கிக்கிறாரு, அதை எப்படி அவர் வந்து ஸ்டைலில் வந்து வெளிப்படுத்துகிறாரு, ஸ்பான்டேனியஸாக அவருக்கு வந்து அந்த டைலாக் வந்து எப்படி வேறு மாதிரி மாற்றிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த இது. அது மட்டும்தான் அவர் வந்து பண்ணாரே தவிர வேறு எந்த தலையீடும் எந்த குறுக்கீடும் வந்து வசூல்ராஜா பொறுத்தளவில் இல்லை. ஸோ கமல் சார் வச்சு பண்ணியாச்சு, அஜித் சார் வச்சு பண்ணியாச்சு, கேபி சாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கால் ஈஸியாக இருக்கும் ரஜினி சார் அப்ரோச் பண்ணுறதுக்கு. அப்படி ட்ரை பண்ணியிருந்துருக்கீங்களா? அது ஒரு 2002லேயே வந்து அமைய வேண்டியது அது, பட் அப்போ வேறு கமிட்மெண்ட்ஸ் அது நல்லா இருந்தது, அதனால் வந்து அது அந்த மட்டத்துக்கு வந்து நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவரது வந்து எல்லாமே பெரிய பெரிய காம்பினேஷன் கூடயே போயிட்டே இருந்தது. ஸோ அந்த காம்பினேஷன்லேயும் நம்மளால் பிரேக் பண்ணியெல்லாம் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ட்ரெண்ட் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணார். சேஞ்ச் பண்ணும்போது அது நிறைய இப்போ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து கிடச்சிருக்கு. அது என்னை பொறுத்தளவில் நான் ஒரு ஒரு சரண் படம் அப்படிங்கிற ஒரு என்டைட்டியோட ஒரு எதிர்பார்ப்போடு வரவங்களுக்கு வந்து அது யாரை வச்சு பண்ணாலும் அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு படம், அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் இருந்துக்கிட்டால் சேஃப்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதில் மட்டும் நான் ட்ராவல் ஆகிட்டு ட்ராவல் பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் சொன்னதுதான், இப்போ பெரிய நடிகர் எல்லாருமே வந்து புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே படம் பண்ணால் கூட வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் பொழுது இன்னைக்கு ஆடியன்ஸ் கூட ரா கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு காமெடி மூலமாக ஒரு சாங் போயிட்டு எனக்கு அப்புறம் நீ கண்டென்ட்குள்ளே போக தேவையில்லை, எனக்கு கண்டென்ட் இருந்தாவே போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த புது இயக்குநர்கள் இவங்களோட படைப்புகளை? இல்லை அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து சி ஒவ்வொரு டைரக்டரும் வந்து தனித்துவமாக இருக்கிற டைரக்டர்ஸ் மட்டும்தான் நிற்க முடியுது. இந்த இதில் வந்து யாராக இருந்தாலும் வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருந்தால் நிற்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து நான் சில பேர்கிட்ட நான் கற்றுக்கிறேன், அவங்க எப்படி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்களே, நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சில படங்கள் வந்து இருக்கும். சில படங்கள் வந்து எனக்கு வந்து இந்த படம் நம்ம பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது நம்ம பண்ணியிருந்தானா அந்த படம் அப்படியே அந்த டைரக்டர் நேம் எடுத்து நம்ம நேம் வச்சா நல்லாயிருக்கும், அதாவது ஒரு ஆசை. இப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த படம் நம்ம பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் மைண்டடோடு தான் நான் வந்து பார்க்குறேன். நிச்சயமாக அந்த இயக்குனர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். எந்த படத்துக்கு அப்படி நினச்சிங்க சார் நீங்கள்? நிறைய ரீசெண்டாக நிறைய படங்கள் நான் வந்து அந்த மாதிரி நான் திங்க் பண்ண, அந்தளவுக்கு நல்ல படங்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு நடிகரை பிராண்ட் பண்ணிட்டீங்க, அதனால திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு, என்னால் தவிர்க்கவும் முடியாது. ஸோ நீங்கள் தலைப்புல வருமான்ற ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கீங்க, அந்த வார்த்தையோட ரீச் எதனால உங்களுக்கு புரிஞ்சு, இல்லை எப்படி தெரிஞ்சு நீங்கள் அப்படி ஒரு பாட்டை வச்சா ஒர்க் அவுட் ஆகும் கனெக்ட் ஆகும்னு நினச்சிங்க? ஆக்சுவலாக அப்போ வந்து தீனா படம் வந்து அந்த எதிர்பார்க்காத விதத்தில் அந்த தலைங்கிறது வந்து திடீர்னு ஆடியன்ஸ் கேட்ச் பண்ணாங்க. அதை யாரும் அந்த படத்தில் வந்து வலிஞ்சு அவர் தலைன்னு கூப்பிடணுன்னெல்லாம் கூட இது இல்லை. அந்த மகாநதி சங்கர் கேரக்டர் வந்து ரெண்டு மூணு இடத்துல தலை தலைன்னு கூப்பிட்டு பேசுவார், அது நார்த் மெட்ராஸில் வழக்கத்தில் இருக்கிறது. அது பேசணுன்னு ஆடியன்ஸ் வந்து அதை அழகாக கேட்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து அந்த நேரத்தில் எங்கே போனாலும் நான் அஜித்தோடலாம் போனால் எங்கே இருந்தாலும் தலை தலைன்னெல்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ அது பரவாயில்ல, அங்கேயும் இங்கேயும் எங் அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருந்தது. சரி இதை வந்து கம்பைல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு பண்ணாலும் அந்த ஆக்சுவலாக அந்த தலைப்போல வருமாங்கிற லிரிக் லைன் முதல் லைன் நான் தான் எழுதினேன், கம்போசிங்கில் வந்து எழுதினேன். அப்புறம் வைரமுத்து சார் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அது. ஸோ அந்த தலைப்போல வருமானு அது பண்ணது என்னென்னா அதை பிராண்டிங் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த படத்தில் எல்லாமே வந்து அது அந்த அந்த சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அது ஒரு பிராண்ட். அது அதாவது ஒரு பரவலாக இது அறியப்படுறத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இணைச்சி அதை இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு பண்ணி பார்க்கலாமேங்கிற ஒரு இதில் அது ஹீ டிசர்வ் இட், அதுக்காக அது பண்ணது. ஸோ எந்த நடிகருக்குமே இது ஒரு பெரிய விஷயம்தான். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அதுக்கு? அவர் எப்பவுமே ரொம்ப பிளைனாக தான் இருப்பார். அவர் வந்து அல்டிமேட் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தப்போ அவர் வந்து புலங்காங்கிதப்பட்டு எனக்கு அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க தான் பார்த்தார். அது எந்த டைட்டிலும் எனக்கு வந்து மேலே வேண்டாம் மேலே வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த தலைங்கிறது வந்து ஜனங்க கொடுத்தது, அது அவர்னால் வந்து அவரே நினச்சாலும் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணவே முடியாது. அது அதனால் அந்த இது ஆனால் அது ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவர் எப்போவுமே வந்து அது மேலே இந்த அல்டிமேட் ஸ்டார்னோ அல்லது வந்து இதோ அது எதுவுமே போட மாட்டார். அவருடைய நேம் வந்து பிளெயினாக இருக்கிறது தான் அவர் எப்பவுமே விரும்புகிறார். அவர் சார் ஆயிரத்தில் இருவர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதே மாதிரி காதல் மன்னன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அந்த ரெண்டு டைம் உங்களுடைய அந்த ஃப்ரீஸ் டைம் இருக்கு இல்லையா, யோசிக்கிற டைம், அது எப்படி இருந்தது ரெண்டு படத்துக்கும் இடையில்? காதல் மன்னன் படம் வந்து ரிலீஸ் அப்போது மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்ளம், அதுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் வந்து அது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு இது கிடைக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அஜித் சார் வந்து நம்ம வந்து அமர்க்குளம் அவங்களுக்கு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி அவங்களுடைய இதிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார் அது. ஸோ அந்த ஃப்ரீஸ் டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காதல் மன்னன் எப்படி ஓடிட்டுருக்கு, தியேட்டரில் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேயும் அது எப்படி இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. எனக்கு வந்து அதை பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லை. நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு வந்து தியேட்டருக்கு போனதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த படத்தை தியேட்டரில் போய் நான் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதனுடைய வீச்சு வந்து அமர்க்குளம் படத்தை வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக கொண்டு போகும்போது தான் காதல் மன்னனுடைய ரீச் வந்து நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இது ஒரு பீரியடு. ஆயிரத்தில் இருவர் வந்து 2017 ரிலீஸ் ஆச்சு.
அது வந்து ரிலீஸ் ஆகும்போது அதுக்குண்டான எந்த பிளாட்ஃபார்மும் கரெக்டாக அமையலை, நிறைய சினிமா சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருந்தது. அப்போ நம்ம நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு அதுவும் ஒரு என்டர்டெய்னர் தான், அது அது சரியாக போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வருத்தம் இருந்தது. அப்போ அதில் பண்ண சில எரர்ஸ் வந்து நம்ம இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு எரர் வந்து நான் அந்த படத்தை நான் வந்து முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இனிமேல் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. தோ நான் வந்து என்னுடைய ஜெமினி ப்ரொடக்ஷனில் மூணு பெரிய படம் நான் பண்ணியிருக்கேன், முனி முனி ஆறு வட்டாரம் முனி மூணுமே நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். ஸோ அதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுவோங்கிறது ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் பண்ணால் வந்து நான் ஒன்லி டைரக்டராக மட்டுமே பண்ணணும் அப்படின்ட்டு அது பார்த்தேன். அப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக நான் வந்து ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட்டை தான் போட முடிஞ்சுது. ஸோ அதையும் நான் வந்து மாற்றணும்னு பார்த்தேன். ஸோ மார்க்கெட் ராஜான்னு பண்ணும்பொழுது அதில் வந்து எல்லாமே வந்து நல்ல க்ரீம் ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாமே இதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ராஜாவுக்கு இருக்கிற ஒரு ஒரு ரீச், அதை பற்றி எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரிய வர்றது, இதெல்லாமே வந்து இதெல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப ஒரு பெரிய ஆரா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே சார், இந்த மார்க்கெட் ராஜ் எம்பிபிஎஸ்ல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்கீங்க. ஸோ டைமிங்னு ஒரு விஷயம் இருக்கு, அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு, எல்லாரையும் காம்பினேஷன்ல பண்றது எவ்வளவு சேலஞ்சா இருந்தது. இப்போ வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கு முதல்ல வச்ச பேர் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது லாஸ்ட் மினிட்டில் வசூல் ராஜா எம்பிபிஎஸாக டைட்டில் மாறிச்சு. இந்த டைட்டில் என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, நான் நினச்சிருந்தா இதை வந்து உடனே என்கேஷ் பண்ணியிருக்க முடியும். அந்த படம் வந்த காலகட்டத்திலேயே ஒரு ரெண்டு வருஷத்துலேயே வந்து நான் இந்த பேரில் வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்க முடியும். ஆனால் நான் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஆப்டான ஒரு ஸ்டோரி வரும் பொழுது இந்த கதைக்கு சேர அந்த மார்க்கெட் ராஜான்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அது மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். அது ஒரு சின்ன ஒரு ரீகால் எஃபெக்டும் வேணும் நமக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளவு படங்கள் வருது, இவ்வளவு டைட்டில்ஸ் வருது, எல்லா டைட்டிலும் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகுமானா ஆகாது. இப்போ ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அஜித் சாரோ விஜய் சாரோ வந்து ஒரு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த டைட்டில் வச்சாலும் அந்த டைட்டில் பாப்புலர் ஆகிரும். பட் வேறஸ் நான் வந்து ஆர்வம் மாதிரி ஒரு நியூ கமரை வச்சுக்கிட்டு நான் பண்ணும்போது டைட்டில் பார்த்தோன்னே திரும்பி பார்க்கணும், இல்லை ஏதோ ஒன்று அது வந்து மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரியான சில ஹூக் வந்து நமக்கு தேவை. அதான் அப்போ வந்து இந்த டைட்டில் வந்து எனக்கு ஆப்டாக இருக்குது, கதைக்கு ஆப்டாக இருக்கனால இந்த டைட்டில் வந்து வச்சேன். ரெண்டாவது எனக்கு வந்து இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டையும் போட்டு ஒரே ஃப்ரேமில் எல்லாரையும் நிற்க வச்சு எடுக்கிறதுல வந்து உடன்பாடு கிடையாது எப்போவுமே. ஸோ இதில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து ரொம்ப பக்காவாக கதையிலேயே இருக்குது. அவங்க வந்துட்டு போகிற சீன் வந்து நீங்கள் மறக்கவே முடியாது. அப்படி அவங்கள வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் அவங்கள வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து எங்கேயுமே வந்து ஒரு கூட்டமான ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த படத்தை பொறுத்தளவில். பட் கூட்டம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் பார்க்கலாம் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கங்கிறத, பட் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உண்டான தனித்தனி இடங்கள் இருக்கும். ஓகே, இது கேட்கக்கூடாது தான், ஆனால் நான் விஷுவலாக பார்த்தேன் அதனால் கேட்குறேன். ஸோ மேடையில் நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர் காலை தொட்டு தான் போனீங்க, அது அது எதனால அந்த ஒரு எமோஷனல்? இல்லை எனக்கு வந்து ரெண்டு விஷயம், ஏன்னா என்னுடைய நிலைமையை வந்து அவர் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். அதாவது இப்போ ஒரு 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 ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் இருக்கணும். இப்போ ஒரு ஒரு டைரக்டராகவோ இல்லை ஒரு ப்ரொடியூசராகவோ எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளமெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் வந்து ஓடாமல் நிற்கவே முடியாது ஒரு இடத்துல. இந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது அழுத்திருமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தப்போ இவர் தைரியமாக வந்து அந்த இதை கையில் எடுத்தார். ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதாவது ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன தான் நம்மளுடைய க்ரியேட்டிவ் இன்புட்ஸை போட்டாலும், நம்ம மமதையோடு நான் ஒரு க்ரியேட்டர் நான் ஒரு டைரக்டர்னு இருந்தாலும், எல்லா இயக்குநர்களுமே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கவுங்க ப்ரொடியூசர் காலை தொட்டு வணங்கி தான் வரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து அதை பண்ணேன். நான் ஒரு டைரக்டர் வந்து அடுத்த படத்துக்கு ஈஸியாக நடந்து போயிடலாம், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அடுத்த படத்துக்கு ஈஸியாக நடந்து போயிடலாம், பட் ஒரு ப்ரொடியூசர் அந்த படம் ஜெயித்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். ஜெயிக்க முடியலன்னா ரொம்ப பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி அதை வந்து தன்னை கொடுத்து மற்றவங்களுக்காக வந்து உருவாக்குற ஒருத்தரை வந்து நம்ம வந்து வணங்குறதுல தப்பு கிடையாது. தேங்க்யூ சார், உங்களோட இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. இந்திய சினிமாவோட ஒரு பெருமை சொல்லலாம், பாகுபலி ராஜமௌலி சார். ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்ன எனக்கு காமிச்சின ஒரே ஒரு ஃப்ரேம் காமிச்சு எல்லாம் அது வந்து ஒரு பண்ண முடியாது மறக்க முடியாத ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாச்சும் பாகுபலி வாட்டர் ஃபால்.